ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த மாஸ்டர் சன்னோட எபிசோட் த்ரீ தான் பார்க்க போறோம் லாஸ்ட் எபிசோட்ல எதுல முடிச்சிருப்போம் நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாரு அப்படின்னா நீ வந்து மறுபடியும் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட ஆவிய பார்த்த அப்படின்னா அந்த பே கிட்ட நீ ஒரு பேட் பிச்ன்னு சொல்லு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் ஸோ இதோட முடிச்சிருப்போம் இன்னைக்கு எபிசோடும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கூடவே வேலை செய்யறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க நான் ஒன்னும் உனக்கு வேலை கொடுக்கல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண சோ தான் சும்மா கொடுத்துருக்கேன் மத்தபடி எல்லாம் உன் எந்த ஒரு அக்கறையும் கிடையாதுன்னு அவன் சொல்லுவான் இது வந்து தூரத்துல இருந்து நம்ம காங்குவும் பாத்துட்டு இருப்பாரு அண்ட் அடுத்த சீன்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த கிங்டம் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு தான் காமிக்கிறாங்க அவங்க லேட் நைட் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஏதோ ஒரு ஷூ வந்து ஃபிளோர்ல இருக்கிறத பாக்குறாங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கே யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க போல நாளைக்கு வந்து இதை வாங்கிப்பாங்க நம்ம கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை எடுத்துக்கிட்டு போறாங்க பின்னாடியே ஒரு பேய் துரத்திட்டு போயிடுது இவங்களை அண்ட் அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு லிப்ட்ல போறதுக்காக போகும்போது அப்பதான் அவங்க உணர்றாங்க அந்த பேய் வந்து இவ பின்னாடி இருக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி இவங்க உணர்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் பயத்தில் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் இவங்க படிக்கட்டில் இறங்கி போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த பேய் வந்து இவங்க படிக்கட்டில் இறங்கும் போது இவங்களோட காலை பிடிச்சி அவங்களுக்கு கீழே தள்ளி விட்டுடுது இந்த சவுண்டை கேட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நின்று பேசி இருந்திருப்பாங்க அவசர அவசரமாக ஓடி வந்து இவங்கள பார்ப்பாங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் தவறி விழுந்துட்டேன் யாரோ என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அவ சொல்லுவா உடனே நம்ம ஹீரோவும் மேலே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் செக் பண்ணிட்டு இருப்பான் இந்த சவுண்டு கேட்டு காங்குவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா காங்குவை வந்து இந்த பொண்ணை வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அதுவும் இல்லாம இந்த இடம் ரொம்பவே வழுக்கிற மாதிரி இருக்கு இது ஒழுங்கா கிளீன் பண்ணாதனால தான் அவங்க வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயினா அந்த இடத்த கிளீன் பண்ண சொல்றாரு அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிளம்பும்போது போது ஹீரோயினும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலான்னு நினைச்சோம்ல சே நம்மளால போக முடியல நெக்ஸ்ட் டைம் நம்ம போலாம் இன்னைக்கு நான் உங்களை வீட்டுல வந்து பாக்குறேன் அப்படின்னு அவ சொல்றா இதை கேட்டுட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே பிளாட்னு சொல்லிட்டு வரத்துக்குள்ளாரியே அவன் வந்து எனக்கு ஒன்னும் தேவையில்லை நீ சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிடுறான் அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட டிரைவரை கிட்ட சொல்லிட்டு நான் வந்து தனியாவே கார் ஓட்டிட்டு போக போறேன் இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்றாரு சரின்ட்டு இவரும் கார் கீ கொடுத்துறாரு இது வரைக்கும் அவர் அந்த காரை ஓட்டுனதே இல்ல போல ஸ்டார்ட் பட்டன் நீங்க இருக்கு காரோட கதவை எப்படி ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சுவிட்ச் கூட அவருக்கு தெரியல சரின்ட்டு அங்க சீன் கட் பண்ணது நம்ம ஹீரோயின் கிளம்புறதுக்காக அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு அந்த இடத்த மட்டும் தான் கிளீன் பண்ணும் சோ அதனால அதை கிளீன் பண்ணிட்டு போயிடலான் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கணக்கு அந்த ஷூ தெரியுது அந்த ஷூ பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கே இது நமக்கு செட் ஆகும் நினைக்கிறேன் இது யாரு கூடிய டேட்டுக்கு போகும்போது போட்டு போனா செம்ம செம்ம இருக்கும் அப்படி அப்படின்ட்டு அவங்க அந்த ஷூவை போட்டு பாக்குறாங்க அந்த ஷூவை போட்டு பார்த்துட்டு இருக்கும் இவங்க கண்ணுக்கும் அந்த பேய் தெரிஞ்சிருது அதனால பயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஷூவை எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஷூவை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க இந்த பேய் வந்து பின்னாடியே துரத்துக்கிட்டே போகுது அண்ட் அதுக்கப்புறம் கீழே ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் கார் பார்க்கிங்ல கிளம்புறதுக்காக ரெடியா இருக்கான் அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினும் வழியில போயிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் கதவை தொடங்க நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா நான் திறக்க மாட்டேன் நீங்க வந்து முதல்ல கிளம்பு அப்படின்ட்டு அவனும் கிளம்பி போயிடுறான் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பயத்துல அங்கேயே நின்னுடுறாங்க இவனை பண்ணாம என்ன பண்றதுன்னு தெரியாம இதை வந்து கண்ணாடி வழியா நம்ம ஹீரோவும் பாத்துடுறான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வரான் ஹீரோயின்காக ஹீரோ வந்த உடனேவே அவங்கள போயிட்டு இவன் கட்டி பிடிச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவ பயத்துல கட்டி பிடிச்சிருக்காங்க விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியுது இருந்தாலும் அவரு அவளை தள்ளி விடாம கட்டி பிடிச்சுக்கிட்டே அவரும் நின்றுகிட்டு இருக்காரு அவளா தானா விலகிற வரைக்கும் இது வந்து செக்யூரிட்டி கேமரால அந்த செக்யூரிட்டில இருக்கிற ஒரு பையன் வந்து பாத்துடுறான் என்ன இது இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை இவங்க கேர்ள் ஃபிரெண்டோ அப்படி அப்படின்ட்டு இதை நான் யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காமிக்கிறாங்க அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஷூவோட ஓனர் வந்து என்ன துரத்திக்கிட்டு வராங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றா அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம இப்ப இறந்து போன ஒரு பேய் இருக்கும் இல்லையா சோ அந்த பேய் வந்து இறந்து போன இடத்த காமிக்கிறாங்க இவங்க ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருக்காங்க அப்போ இவங்க கார்ல ஒரே ஒரு ஷூ இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அண்ட் அடுத்தது நம்ம காங்கு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டு வெளியில வராரு அப்போ யாரோ ஒரு பொண்ணு மறைஞ்சு மறைஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வராங்க இதை பார்த்து பாத்துட்ட யார் அந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தா ஏதோ ஒரு காருக்குள்ள போயிட்டு ஏதோ எடுக்க ட்ரை பண்றா இவ காரை திருட போறான்னு சொல்லிட்டு நம்ம காங்கு போயிட்டு அவளை இழுத்து கீழே தள்ளுறான் அதுக்கப்புறம் பார்த்தா அது யாருன்னா அந்த ஃபேமஸான அந்த ஆட்ல நடிக்கக்கூடிய அந்த மாடல் பொண்ணு இருப்பாள் கல்யாணம் கூட நின்று போயிருக்கலாம் அந்த பொண்ணு தான் அதுக்கப்புறம் நான் அவ சொல்றா எதுக்காக இப்போ என்ன கீழே தள்ளிவிட்டேன் நான் வந்து யாருன்னு உனக்கு தெரியலையா என்னோட கார் தான் இது நான் என்னோட கார்ல பணத்தை விட்டுட்டேன் என்னோட மேனேஜர் உள்ள போயிட்டு இன்னமுமே வெளியில வரல நான் ஹாஸ்பிட்டல் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பசிச்சது காசு எடுக்கலாம்

முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்ட்டு அவன் அட்வைஸ் பண்ணுவான் அண்ட் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்வானா நீ தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்த உனக்கு நான் காசு கொடுத்துறேன் உனோட போன் நம்பரை கொடுன்னு சொல்லி அவ கேப்பா ஆனா இவன் வந்து எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் இவன் ஒரு நடிகை ஒரு ஆக்ட்ரஸ் இதுவே வேற யாராவது இருந்தா இவ கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசி நம்பர்லாம் எல்லாம் வாங்கி இருந்திருப்பாங்க ஆனா இவன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணவும் இந்த மாடல் பண்ணுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்னடா இவன் நம்ம கிட்ட வலிஞ்சு கூட பேச மாட்டேங்கிறானு சொல்லிட்டு அண்ட் அடுத்த சீன்லயே அந்த இறந்து போன பொண்ணு இருப்பாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான் அங்க இருக்கிற போலீஸ் வந்து பாருங்க உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் இவன் ஓவரா அழுதுகிட்டு இருக்கான் அண்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு க்ளோஸ் அப் வச்சு காமிக்கிறாங்க அவன் வந்து கீழே குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இவனுக்கும் இந்த பொண்ணு இறந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்த சீன்லயே அந்த ஷூவை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துறாங்க ஏன்னா அந்த பேய் வந்து இவங்களுக்கு வழி சொல்லியிருக்கு இந்த ஹாஸ்டல் தான் நான் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஷூ இருக்காது இல்லையா சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கும்ல அந்த பேப்பருக்கு பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த பாக்ஸை இவங்க காலில் மாட்டிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிட்டு வர ஒரு வியர்டான பொண்ணு கூடலாம் நான் வந்தேன்னா என்னோட ரெபுடேஷன் என்ன ஆகும் நாளைக்கு மீடியா பிரஸ் சொல்லிட்டு எவ்வளவு ஒரு வைரல் ஆக போதுன்னு பாரு அப்படின்ட்டு அவன் பேசிட்டு இருக்கான் அண்ட் அடுத்த சீன்லயே அந்த பேயும் வந்து வழிகாட்டுது பாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஷூ வந்து கீழே விழுந்துடும் அதை வந்து அவளோட ஹஸ்பண்ட் இருப்பான்ல அவன் எடுத்துக்கிட்டு அவ பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்கான் அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஆளை ஃபாலோ பண்ணி போகும்போது அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றனா இவன் எனக்கு தெரியும் இவன் நம்ம கிம்டம் மால்ல தான் ஒரு கடை வச்சிருக்கான் இவன் அந்த கடையோட ஓனர்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி ரெண்டு பேரும் அவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அவன் யாருக்குடியே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்றான் அப்படின்னா அவ செத்துட்டா நாம எதுவுமே பண்ணாம அவளாவே தானா செத்துட்டா சோ நமக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூடயும் அவன் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான் இதை வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கேட்டுடுறாங்க கூடவே அவனோட ஒய்ஃபுமே கேட்டுடுறாங்க ஆவியா நின்னுக்கிட்டு இதை கேட்டதுதான் நம்ம ஹீரோ நம்ப ஆரம்பிக்கிறான் இவள அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நம்ம போயிட்டு இது யாரு எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறான் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீ தான் பேய பாக்குற நானா பாக்குறேன் அதனால நீ கிளம்பு அப்படின்ட்டு அவன் அவளை அங்கேயே விட்டுட்டு போயிடுறான் சோ தனியா இவங்க இப்போ என்ன பண்ண முடியும் அதனால நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ரோட்ல நடந்து போகும்போது எல்லாருமே இவ டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ கால்ல கட்டிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் நம்ம ஹீரோ வந்து அவனோட காரை எடுக்கிறதுக்காக போறான் அப்போ அவனோட கார்ல இவனோட ஷூஸ் ஒரு ரெண்டு மூணு பேர்ஸ் இருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான் அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது காங்கும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே நீங்க இங்க என்ன பண்றீங்க ஏன் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் காலில் போட்டுட்டு இருக்கீங்க உங்க ஷூ என்னாச்சுன்னு கேட்கும் இந்த மாதிரி என்னோட ஷூவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால கால் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு டாக்ஸி பிடிச்சி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு காங்கு சொல்றாரு அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினை தேடினு போய்கிட்டு இருக்கும் போது அவனோட நேவிகேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்கு போற வழியை சொல்லாம திரும்பியும் நீங்க ரைட் எடுங்கன்னு சொல்லுது ரைட் எடுங்கன்னா அவங்க டேர்ன் பண்ணி திரும்பவும் வந்த வழியிலேயே அவன் போகணும் அப்படின்னு அந்த நேவிகேஷன் சொல்லிக்கிட்டிருக்கு இருக்கு இதை கேட்டதுமே நான் மறுபடியும் அதுக்கு ஹாஸ்பிட்டல் வழியில போனோம் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த வழியில போறான் அந்த அடுத்த சீன்லயே அந்த செத்து போன பொண்ணோட ஹஸ்பண்டும் அவங்களோட அம்மாவுமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த செத்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்காங்க அவன் யாருக்கோ ஃபோன் பண்ணி அந்த மிஸ் ஆன ஷூவை தயவு செய்து கண்டுபிடிச்சி ஒழிச்சு கட்டிடுங்க அப்படின்னு யாருக்கிட்டே சொல்றான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க ஷூவுமே அவன் என்ன பண்றான் டஸ்ட்பின்ல போட்டுறான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்க டஸ்ட்பின்ல அண்ட் அடுத்தது நம்ம ஹீரோயினும் காங்குவும் அவனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அவரோட அக்கா இருப்பான்னு சொல்லல அந்த பொண்ணும் வந்துடுறா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு வீட்டுல போய் என்ன கேக்குற அப்படின்னா என்ன நீ அந்த பையனை டேட் பண்றியா கடைசியா ஒரு வழியா ஒரு பையனை பிடிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்ல இல்லை நாங்க சும்மா நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கோம் ஆனா எனக்கு வந்து எங்க கிங்டம் சிஇஓ தான் ஒரு கண்ணு ஆனா அவன் தான் என் பேச மாட்டேங்கிறானே அவன் என்ன டச் பண்ண கூட விட மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்றது உனக்கு ஒரு மேலோட எனர்ஜி தேவைப்படுது உனக்கு கண்ணுக்கு பேய் தெரியுது அப்படின்னா நீ சிங்கிளா இருக்கும் போது தானே தெரியுது நீ அவருங்க கூட இருந்து அப்படின்னா பேய் வராது இல்ல அப்படின்னா அவங்க ஐடியா கொடுக்குறாங்க சப்போஸ் அந்த சிஇஓ உனக்கு ஒர்க் அவுட் ஆளு அப்படின்னா இந்த காங்கு வந்து நீ ட்ரை பண்ணலாம்ல அவனும் உங்க கூட தான் ஒர்க் பண்றான் ரெண்டு பேரும் ஒன்னா வாங்க அப்படியே வந்து ஒரு நாலஞ்சு நாள் போனீங்க அப்படின்னா ஆறாவது நாள் நீங்க வந்து லவ் நர்வஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறா சரி ஓகே தூங்கு நாளைக்கு காலையில் ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு அந்த அக்காவும் சொல்றாங்க ஐ திங்க் இவங்க கூட பிறந்த அக்கான்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோயின்க்கு தூங்க மாட்டேன் தூங்குனா என்னோட உடம்புல பேய்கள் புகுந்துருது அவங்க இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படைக்கிறாங்க லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் ஆச்சு அதனால தான் நான் சரியா தூங்குறதே கிடையாதுன்னு அவ சொல்றா அண்ட் அடுத்த நாளே நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா ஒவ்வொரு கடையா போயிட்டு யார் யார் எந்தெந்த ஓனர்ஸ் எவ்வளோ சேலரி எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐ திங்க் சோ இவன் வந்து அந்த இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் கடையை தான் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் கடைசியா ஒரு வழியா அந்த கடையையும் கண்டுபிடிச்சாங்க அப்போ நம்ம டிரைவர் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கடையோட ஓனரை பத்தின டீடைல்ஸ் எனக்காக கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யாரை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் நைட் வந்து கீழே விழுந்தாங்கல்ல படிக்கட்டுல இருந்து அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவங்க தானே ஷூவை எடுத்துட்டு வந்தாங்க சோ அவங்க கிட்ட காமிச்சு இந்த ஷூவை நீங்க எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்களும் நான் இங்க இருந்தா கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பர்டிகுலர் இடத்த சொல்றாங்க இவ்வளவு அந்த இடத்துல போயிட்டு அந்த ஷூவை வச்சுக்கிட்டு அந்த பேய் கூட பேசிக்கிட்டு இருக்கா நீங்க இந்த வழியாவா வந்தீங்க அந்த வழியாவ வந்தீங்க எப்படி விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேய் கூட பேசிக்கிட்டு இருக்கா இதை வந்து நம்ம ஹீரோவும் பாத்துடுறான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் கீழ உட்காந்துகிட்டு அதுவும் வேலை கூட செய்யாம சம்பளம் வாங்கிட்டு போகலான்னு பாக்கறியா ஒழுங்கா போயிட்டு வேலை செய் அதுக்கான சம்பளம் தான் உனக்கு கொடுப்பேன் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லி மிரட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கடையை கிட்டயும் வந்துட்டு அந்த ஆள் வந்து ஒரு பொண்ணு கூட உள்ள போறத பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ரொம்ப க்ளோஸா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நமக்கு ஃபிளாஷ் பேக்ல ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க இதே இடத்துல நின்றுக்கிட்டு தான் ஒரு நாள் நைட்டு அதாவது அந்த பொண்ணு இறந்து போனாங்களா அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே தப்பா இருக்கிறத பாத்துடுறாங்க இவங்க பார்த்த விஷயத்தை அந்த ஆளுமே பாத்துடுறான் அதனால இவள துரத்திக்கிட்டே ஓடும்போது போது அப்பதான் இந்த பொண்ணு அந்த ஷூவை மிஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஷூவை அங்கேயே விட்டுட்டு இந்த பொண்ணு கார்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க இவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு கார்லயே போயிட்டு அப்போ இவ பின்னாடி வரானா வரானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே போனதுல முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்த ஒரு ட்ரக்ல வந்து கம்பிகள் எல்லாம் வச்சிருந்துருப்பாங்க அந்த கம்பிலேயே இவ குத்தி இறந்து போய் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இவங்க சம்பவ இடத்துலயே இறந்து போயிருந்திருப்பாங்க

ஹஸ்பண்டாக காமிக்கிறாங்க அவங்களோட மாமியார் அதாவது இறந்து போன பொண்ணோட அம்மா வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அவ இல்லாதனால நீ எப்படிப்பா சாப்பிடுவ அதனால தான் நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே போறாங்க அவ என்ன சொல்றாங்க இந்தாங்க இது உங்களோட இறந்து போன ஒய்ஃபோட ஷூ நீங்க அவளை ஏமாத்தினது அந்த பொண்ணுக்கு தெரியும் நீ ஒரு கெட்ட ஆளு உங்ககிட்ட இருந்து அவங்களோட அம்மாவை காப்பாற்ற சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க நீ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கே யார் நீ முதல்ல அப்படின்னு அந்த ஆளும் கேட்பான் அதுவும் இல்லாம இந்த ஷூ வந்து என்னோட ஒய்ஃபோடதே கிடையாது அவளோட ஒரு ஷூ மட்டும் தான் கிடைச்சிச்சு சொல்லிட்டு போலீஸ் என்கிட்ட ஒரு ஷூ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுக்கிறதுக்காக போறான் அது யாரோட ஷூ அப்படின்னா அந்த பொண்ணும் இருப்பாள் இல்லையா அவனோட கேர்ள் சொல்லிட்டு ஒட்டி அவளோட ஷூவும் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஷூவை எடுத்துட்டு வந்து பாரு இதுதான் அந்த ஷூ அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான் இல்ல இது வேற ஆளோட ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக போவான் ஆனா அதுக்குள்ளயுமே செக்யூரிட்டியை வரவழைச்சு அவன் இந்த பொண்ணு இங்க இருந்து முதல்ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு தடுக்கிறான் அப்போ நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே போறாங்க பிளீஸ் பாட்டிமா இவனை நம்பாதீங்க அவன் வந்து இருக்கான் உங்க பொண்ணு தான் உங்களை காப்பாத்த சொல்லி என்ன அமுச்சு வச்சிருக்காங்க நீங்க அவங்க கிட்ட நெருங்காதீங்க தயவு செய்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு கத்துக்கிட்டே இருக்காங்க இது செக்யூரிட்டி கேமரால இருந்து நம்ம காங்குவும் பாத்துடுறான் அப்போ நிறைய செக்யூரிட்டிஸும் அங்க வந்துடுறாங்க பிளீஸ் இவ்வளவு வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போங்க ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம ஹீரோவும் பாத்துடுறான் பார்த்துட்டு நீ எதுக்காக இப்போ பைத்திய மாதிரி கீழே உட்காந்துருக்க எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கை கொடுத்து அவளை தூக்கி விடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் தான் வந்து அந்த பொண்ண ஏமாத்திருக்கான் அதனாலதான் இவங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது இந்த ஆளு பின்னாடியே துரத்தி போயிருக்கான் அப்போதான் அவங்களுக்கு ஆயிருக்கு இதுதான் அந்த ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காமிக்கிறான் அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றான் இல்ல அந்த ஷூ தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை காமிக்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ சடனா என்ன சொல்றான் நீ பொய் சொல்றது முதல்ல நீ இருக்கு உங்க ஒய்ஃபோட இன்னொரு ஷூ தான் இருக்கு இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை எடுத்து காமிக்கிறான் கிட்ட எப்படி அந்த ஷூ வந்திருக்கும் இருக்கும் இவனா இவங்க ஹாஸ்பிட்டலோட வாசல் இருக்கு டஸ்ட்பின்ல போட்டு இவங்க கிட்ட எப்படி வந்துச்சுன்னு தெரியல பின்னாடி சொல்லுவாங்களோ என்னவோ அதுக்கப்புறம் அந்த ஷூவை புடுங்கி இது பாரு கண்டிப்பா இது பேரா இருக்க முடியாது போலீஸ் கண்டுபிடிச்ச ஷூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற ஷூவை புடுங்கி பாக்குறான் ரெண்டுமே பேரா ஆகாதனால அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாமே பேனிக் ஆகுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஷூ யாரோடது அப்படின்னு சொல்லி அவன் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா சோ அவங்களை செக்யூரிட்டி மூலமா கூட்டிட்டு வர சொல்லி அவளோட கால ஒரு ஷூ இருந்திருக்காது சோ அதை பார்த்த உடனே தான் எல்லாருக்குமே புரிய வரும் இவன் ஏமாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மாமியா இருப்பாங்களா இறந்து போன பொண்ணோட அம்மா அவங்களும் வந்து இவனை காரி துப்பிட்டு போயிடுவாங்க அங்க இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் இருப்பாங்களா அவங்க கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னா அதாவது நீ எப்போ இறந்து போவன்னு சொல்லி அவ காத்துக்கிட்டே உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான் அவ எப்படி இறந்து போனாலோ அதே போல நீயும் இறந்து போவன்னு அவ சொல்ல சொன்னான்னு சொல்லி அவ சொல்றா அண்ட் அடுத்த சீன்லயே ஹீரோயின் அந்த பாட்டிமா கிட்ட போயிட்டு அவங்க பொண்ணோட ஷூவை குடுக்குறாங்க இவங்க அந்த ஷூவை வச்சுக்கிட்டு அழுகும் அந்த இறந்து போன பொண்ணோட ஆவி வந்து அவங்க அம்மா பின்னாடி கட்டி பிடிச்சி அவளை நின்னுக்குது அவங்க ரெண்டு பேருமே அங்க அழுதும் அவங்க அம்மாக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு சோ இனிமே அவங்க சேஃபா இருப்பாங்க அவனை நம்ப மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா அண்ட் அடுத்த சீன்லயே இந்த மாடல் பொண்ணு இருப்பாலே அவளை காமிக்கிறாங்க அவ வந்து அந்த மால்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நம்ம செக்யூரிட்டி சீஃப் நம்ம காங்கு இருக்கான் இவனை பாக்குறாங்க சோ அவன் பின்னாடியே போயிட்டு அவன் கையை பிடிக்க போகும்போது யாரோ ஒருத்தங்க இவன அடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கு என்ன பண்றான் அவன் கையை புடிச்சு முறுக்கி விட்டுடுறான் இங்க பாரு நீ லாஸ்ட் டைம் இதே மாதிரிதான் பண்ண இந்த டைம் இப்படிதான் பண்ற யார் என்னன்னு பார்த்துட்டு முதல்ல அட்டாக் பண்ணு அப்படின்ட்டு அவன் மிரட்டா ஓ உன்னோட பேர் காங்குவா உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கா அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நீ எனக்காக ஹெல்ப் பண்ணல உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பேசுறதுக்குள்ளாரியே எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுறான் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன இவன் மறுபடியும் மறுபடியும் நம்மள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஷாக்காவே இருக்கு அப்புறம் நேரம் நம்ம காங்கு எங்க வரான் அப்படின்னா நம்ம அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்காக வருவான் அதுக்குள்ள அதையுமே நம்ம ஹீரோ வந்து அவளை கூட்டிட்டு போயிருப்பான் இல்லையா சோ இந்த விஷயத்த மத்த கொலிக்ஸ் மூலியமா அவன் தெரிஞ்சுக்கிறான் அண்ட் அடுத்த சினி ஹீரோவும் ஹீரோயினும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஆஃபீஸ்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அந்த ஷூ கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் என்னோட கார்ல இருக்கும் போது என்னோட கார்ல நேவிகேஷன் இருக்க பொண்ணு என்ன சொன்னுச்சுன்னா நீங்க மறுபடியும் ரைட் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் வழியிலேயே போகணும் அப்படிங்கிற மட்டும் சொல்லுச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போகும்போதுதான் அவன் அந்த ஷூவை டஸ்ட்பின்ல போறத பார்த்தேன் சோ இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

இன்னைக்கு நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகலாம் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஸோ அதுக்காக நம்ம செக்யூரிட்டி எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ட்ரீட் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அவளை கூப்பிடுறாங்க அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாருமே அந்த பார்ட்டிக்கும் வராங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் எனக்கு ட்ரிங்க் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லிருப்பாங்க ஆனால் அந்த செக்யூரிட்டி பையன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவகிட்ட வந்து ஏதோ ஒரு உண்மையை வாங்குறதுக்காக அவளோட ட்ரிங்க்கில் சரக்கு ஊற்றி கொடுத்துருவான் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்பவே தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இவளோட அக்கா என்ன பண்ணுவான் அப்படின்னா இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கு கிட்ட அப்படியே கோத்து விட பார்ப்பாங்க அவ பக்கத்துல போயிட்டு உக்கார வைப்பா அண்ட் அங்க சீன் கட் பண்ணது யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவனோட லவ்வரை நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது எக்ஸ் லவரை நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட எதுக்காகவோ கோச்சிப்பாரு அப்போ நம்ம எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போயிருப்பாங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ கோவமா இருக்க அப்படின்னா என் மேல கோவம் போறதுக்கு நான் அவனோட பேரை மூணு தடவை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா அதனால அவன் சிரிச்சிருவான் சோ அவனோட கோவமும் அங்க போயிடும் இது அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் சோ இதை வந்து நினைச்சு பாத்துக்கிட்டு

அப்படின்ட்டு யாருக்கூடிய போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க அவங்க நேரம் எங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க இவ எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை பாக்கிறதுக்காக வெளியில போறான் நீ இப்போ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் எப்படி என்னோட வீடையும் கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு கேக்குறான் ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க இது வரைக்கும் அவ அவனை பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது சிஇஓ சார் தான் சொல்லி இருந்திருப்பா என்ன நீ என்னோட பேருமே கூப்பிடுற உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் திட்டுறான் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ளார அந்த ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாள் அவளோட ஆவி புகுந்திருக்கு எப்படின்னா நம்ம ஹீரோயின் குடிச்சிருக்காங்களே சோ அவங்க அன்கான்சியஸா இருக்கும் போதுதான் அதுவும் தூங்கும் இந்த மாதிரி டைம்ல தான் பேய்கள் அவளோட உடம்பு வந்து பூந்துக்கும் சோ அதனாலதான் நம்ம ஹீரோயின் சரியாவே தூங்க மாட்டாங்க இப்போ அவங்க குடிச்சதுனால அவங்க அன்கான்சியஸ்ல இருக்காங்கல சோ அவங்களோட உடம்புல அந்த பேய் புகுந்திருக்கு அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நான் தான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை மூணு டைம் சொல்லுவா சின்ன வயசுல அவனோட எக்ஸ் லவர் சொன்ன மாதிரியே இருக்கும் அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது இவளோட உடம்புக்குள்ளார அந்த பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதோட இங்க எபிசோடு முடியுது நாளைக்கு அடுத்த எபிசோடு உங்களை வந்து சந்திக்க வரையாது வரை உங்களுக்கு வந்து உங்கள் வாய் ஓவர் சவி தேங்க்யூ